உலக வெப்பமயமாதல் பற்றி ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிப்பு குறித்தும் அதனால் தற்போது ஏற்படும் விளைவு பற்றியும் போதகர் கூறும் தகவல் என்ன என்பது பற்றி பார்ப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஒரு ஆரம்பிக்கும் போதே ஒரு சூடான விஷயத்தோடு கூட ஆரம்பிக்க போகிறோம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். என்ன சூடான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குளோபல் வார்மிங். இந்த குளோபல் வார்மிங்கை பற்றி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷமாக சொல்லிகிட்டே இருக்கிறோம். சோலார் ஃப்ளெக்ஸ் பற்றி, குளோபல் வார்மிங் பற்றி நிறைய விஷயம் பேசியிருக்கிறோம். இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போது பூமியினுடைய நிலை குளோபல் வார்மிங்கிலிருந்து குளோபல் பாயிலிங் ஸ்டேஜுக்கு போயிருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமி வெப்பநிலையை தாண்டி கொதிநிலைக்கு போயிருக்கிறது. இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ சென்னை உட்பட, சென்னையோட தெற்கு பகுதிகள் உட்பட, அமெரிக்கா உட்பட எல்லா பகுதிகளிலும் இந்த வெள்ளம் அதிகரித்து கொண்டே போகுது. மிகப்பெரிய வெள்ளம், வெள்ளத்தினுடைய அளவு வந்து அதிக லெவலில் இருக்குது. அதாவது புயல் வீசும் பொழுது தண்ணீருடைய அளவு அதிக லெவலில் வந்துட்டுருக்குது. இது வந்து இந்த காலநிலை வந்து இருக்கிற 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, இப்போ அதிகமாகிட்டே போகுது. இதுக்கு ஒரு ரீசன், அதாவது ஐநாவுடைய அந்த செக்ரட்டரி நமக்கு சொல்கிறார், குட்ரோஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமியினுடைய வெப்பநிலை வந்து 1.5 டிகிரியை தாண்டாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு தான் நம்ம இதை சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. பாரிஸ் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இந்த ஒப்பந்தத்தில் 1.5 டிகிரியை தாண்டாமல் நம்ம பார்த்துக்கணும். இது ஏன் 1.5 டிகிரி செல்சியஸ் வந்துச்சு அப்படின்னு கேட்டால், இந்த 2nd உலக யுத்தத்துக்கு பிறகு தொழில் புரட்சி ஏற்பட்டு எல்லா இடத்துலையும் நம்ம மிஷினரிஸ் இதெல்லாமே கொண்டு வந்து பயங்கர அறிவியல் வளர்ச்சி அப்படின்னு நம்ம தான் ஒரு காலத்தில் சொன்னோம். இப்போ அதே அறிவியல் வளர்ச்சி நாட்டுக்கும் உலகத்துக்கும் ஆபத்தாக மாறி, இந்த தொழில் புரட்சியினால் ஏற்பட்டதான இந்த கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் சேர்ந்து பூமி வெப்பநிலையை அதிகரித்து இன்றைக்கி எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1.5 டிகிரியை தாண்டாமல் நாடுகள்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாரிஸ் ஒப்பந்தத்தில் போட்டாங்க. அதை பற்றி எல்லா மதத்தலைவர்கள் உட்பட எல்லாருமே பேசினாங்க. பூமியை காப்பாற்றுங்க அப்படின்னு போராட்டம் அது எல்லாமே செஞ்சாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த 1.5 டிகிரி செல்சியஸை எந்த நாடுமே ஃபாலோ பண்ணலை. ஒரு சில நாடுகள் ஃபாலோ பண்ணியிருக்கலாம், ஆனால் இப்பொழுது அந்த 1.5 டிகிரி செல்சியஸை நம்ம தாண்டற இடத்துக்கு வந்துட்டோம். இனி வருகிற வருஷங்களில் 2024, 2025, 2026 இந்த 1.5 டிகிரி செல்சியஸை ரொம்ப ஈஸியாக நம்ம தாண்ட போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதனுடைய விளைவாக இனி புயல் வெள்ளம் இதெல்லாமே அதிகரிக்கும் அப்படின்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் பூமியானது எரிகிற நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை. இதை நம்ம ரொம்ப நாளாகவே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இப்படி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டே இருக்குது, பூமியினுடைய வெப்பநிலையில் இது மாற்றத்தை உண்டாக்க போகுது, அதனால் இதை பற்றினதான பைபிள் சொன்ன முன்னுரைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி பூமி போயிட்டுருக்குது. ஏன்னா கடைசி காலத்தில் பூமியானது அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 2 பேதுரு 3:10 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது, இரவில் திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். முதல்ல தண்ணியில் பூமியானது அழிக்கப்பட்டது, திருப்பி இந்த பூமியானது நெருப்புக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது என்பது 2000 வருஷத்திற்கு முன்பதாக உள்ளதான தீர்க்க தரிசனம். அது அந்த 2000 வருஷத்தினுடைய முடிவில் இப்போ அதை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த வருகிற வருஷங்கள்லாம் தீர்க்க தரிசிகள் உங்களுக்கு என்ன சொன்னாங்கன்றிருக்கட்டும், ஆனால் இந்த காரியங்கள் எல்லாமே பூமியினுடைய அழிவை நோக்கித்தான் போய்கொண்டே இருக்கிறது. மிக மோசமான வெப்பநிலை காலநிலை எல்லாம் ஏற்பட போகிறது. ஸோ இந்த குளோபல் வார்மிங் 3.5 அல்லது 3 செல்சியஸை தாண்டும் பொழுது உலகமானது தானாகவே இருக்கக்கூடியது, நம்ம ஏன்னா ஃபியூவல் எல்லாம் எடுத்து வெளியே வச்சுருக்கிறோம், எல்லாமே இருக்கிறது இல்லையா, இதெல்லாம் சேர்ந்து எரிநிலையை உண்டாக்கும் என்று சொல்லப்படுகிறது, அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ ஆண்டவர் சொன்ன கடைசி காலத்தினுடைய அடையாளத்தில் மிக முக்கியமானது நியாய தீர்ப்புக்கு நேராக, நான் சொல்கிறது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இல்லை, நோவா காலத்தில் நடைபெற்ற மாதிரியே மனுஷகுமாரன் வரும்போதும் நடக்கும்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதன்படி இப்பொழுது வருகைக்கு ஒட்டி நடக்க போகிற சம்பவங்கள் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது. அதுக்கான ரிப்போர்ட்டை யூஎன்னும் கொடுத்துருக்கிறது. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் உலகளாவிய ஏற்பட தொடங்கிவிட்டது. ஸோ ஆண்டவர் சொன்னபடி ஒவ்வொரு காரியமும் துல்லியமாய் நிறைவேறுகிறது. இது ஒரு விதத்தில் இன்னொன்றை சொல்லுகிறது, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிற காலம் நெருங்கிவிட்டது என்று சொல்லி அர்த்தம். அவர் வருவதற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய அடையாளங்களில் இதுவும் ஒன்று. இதனுடைய அப்டேட்ஸினை கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறோம்.